வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. சனி பெயர்ச்சி பலன்கள் 2020. துலாம் தராசு சிம்பிள் கொண்ட இந்த ராசியில் சனி உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசியை, இந்த துலாம் ராசியை இந்த முறை சனியுடைய இந்த பெயர்ச்சி மகரம்லேருந்து 10வது பார்வையாக சனியுடைய பார்வை துலாமில் விழும். சரி, இந்த ராசிக்கு என்ன பலம்? துலாம் ராசிக்கு சனி தான் யோகர், 4வது இடம் 5வது இடத்துக்கு அதிபதி சனி. இந்த சனி மகரத்தில் இடம் பெயரும் பொழுது சசமகா யோகத்தை கொடுப்பார். இந்த சனி 4வது இடத்துலேருந்து வீடு வாகன சொத்து சேர்க்கை வசதிகளை கூட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு கால அளவை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடம். சனியுடைய பார்வை துலாமில் விழும்போது நீதி நியாயங்கள் தர்மங்கள் நிலைக்கும். 2வது, உங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து தீர்க்கப்படாத பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும், பிரச்சனைலாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும், வழக்குகள் சாதகமாகும், நினைத்த எண்ண பலிதன்கள் கொடுக்கும். நீங்கள் ஒரு ஆசைப்பட்டிருக்கீங்க, அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு எண்ண பலிதன்கள் கொடுக்கும். இந்த சனியுடைய பார்வை வந்து மீனத்தில் பதியும் போது துலாம்கது 6வது வீடு, சத்ருக்கள் எதிரிகள் பிரச்சனைகள் கடன்கள் தொல்லைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு காலம், சுபமான ஒரு காலம். சனி 4வது 5வது அதிபதியாக இருக்கிறதுனால, ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறதுனால ஒரு பலம் பொருந்திய ஒரு கால அளவை நிர்ணயிப்பார். இன்னொன்று, துலாமை பொறுத்த வரைக்கும் சனியுடைய பார்வை நேராக பார்த்தீங்கன்னா கடகமில், அப்போது வேலை ரீதியாக உங்களுடைய கரியரில் உங்களை தொழில் உங்கள் பிஸ்னஸில் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டும் ஒரு புதிய மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம். வெளிநாடு பயணங்களுக்கு பொதுவாகவே இந்த சனி பெயர்ச்சி அதிக பலன்களை கொடுக்கும். அதுக்கு காரணம் சனியுடைய பார்வை அந்த கடகத்தில் இருக்கிறதுனால. நீதித்துறை, நீதி நியாயம் தர்மம் இது மாதிரியான துறைகளுக்கு இந்த துலாம் ரொம்ப முக்கியமான இடம். அந்த துலாமில் சனி பார்வை படுறதுனால அந்த துறைகளில் உள்ள குறிப்பாக வந்து வழக்கறிஞர்கள் அல்லது நீதித்துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த ராசியில் உள்ளவங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும், ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்கிறது நமக்கு உரியாக தெரிய வருது. அப்போது சனியுடைய இந்த ஆதிக்கம், இந்த பெயர்ச்சி இது வரைக்கும் தொழில் தொடங்காதவங்களுக்கு கூட ஒரு தொழிலை தொடங்கக்கூடிய முயற்சி இருந்தால் வெற்றியை கொடுக்கும். இடம் மாற்றம் நிச்சயமாக சாதகமாக மாறும். ஒரு சொந்த சொத்து வாங்கக்கூடிய யோகத்தை இந்த சனி கொடுப்பார். சூரியனுடைய நட்சத்திரத்தில் முதல்ல இந்த சனியுடைய பிரவேசம் இருக்கிறதுனால கவர்மெண்ட் செக்டர்ஸில், குறிப்பாக வந்து அரசியல் அரசாங்க துறையில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுப்பார். அல்லது இடம் மாற்றம் செய்யணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறீங்க, கேட்டு கிடைக்கலனா இந்த மாதிரி அது கிடைக்கும். சனியுடைய அடுத்த நகர்வு அந்த திருவோண நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்பொழுது கடல் கடந்து சென்று தொழில் செய்யக்கூடிய யோகம், வெளிநாடு மூலியமான தொடர்புகளால் வரக்கூடிய யோகம், அதன் மூலியமான முன்னேற்றம், அதன் மூலியமான தன வரவு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுப்பார். இப்போ சனி இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட் பொசிஷனை டெவலப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ துலாம் அப்படிங்கிற ராசிக்கு அடிப்படையில் சனி யோகராக இருந்து கல்வி திட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய மாணவர்களை ரொம்ப ஃபேவராக பண்ணி கொடுப்பார். ஏன்னா 4வது இடங்கிறது உங்களுடைய அடிப்படையான கல்வி தகுதிகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடம். 4வது இடங்கிறது மாத்ருஸ்தானம், அது தாயுடைய இடம்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் இருந்து இதுவரைக்கும் கஷ்டப்பட்டுருந்தாங்கன்னா இனிமேல் ஒரு மாற்று வழி நிவர்த்தியை கொடுப்பார். இதெல்லாம் வந்து சனி கொடுக்கக்கூடிய யோகங்கள். சந்தோஷங்கள் அதிகமாக அழைச்சி வரக்கூடிய சனியாகவும் இந்த சனி மாறுவார். அப்போது துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த சனி ஆட்சி பெறும் காலம் உங்களுக்கு உங்களுடைய கரியர், உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய நியூ ப்ராஜெக்ட்ஸ், நியூ இன்வெஸ்ட்மெண்ட், நியூ ஜேர்னி, நியூ பிகினிங் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. திருமணத்துக்கு இந்த சனி ஏதாவது பிரச்சனை கொடுக்குமா? தொல்லைகள் தடங்கல்கள் எதுவும் கொடுக்காத ஒரு இடம் இந்த 4வது இடம். அப்போ துலாமை பொறுத்த வரைக்கும் திருமண தடைகள் எதுவும் கிடையாது, குழந்தை பாக்கியத்துக்கும் எந்த தடைகளும் கிடையாது. ஏன்னா சனியே 5வது அதிபராக இருந்து ஆட்சி பெறும் காலம், அதனால் குழந்தை பாக்கியத்துக்கும் அவர் வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு கிரகமாக வருவார். தனம் எப்படி இருக்கும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாக அதாவது லிக்விட் கேஷாக வச்சுக்க முடியாமல் சொத்துக்கள் வாங்குறதுலே ரொம்ப ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ இன்கம் வந்தாலும், எவ்வளோ க்ரோத் வந்தாலும், எவ்வளோ ஹைக் இருந்தாலும் அதை வந்து கன்வர்ஷனாக தான் உங்களுக்கு வந்து வருமே தவிர லிக்விட் கேஷாக சேர்த்து வைக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த சனி கொடுக்காது. அந்த அளவு தான் இந்த துலாம் நம்ம எடுத்துக்கிறோம். ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனியுடைய பார்வையான மீனம் பிரச்சனைகளை குறைக்கும், சனியுடைய பார்வையான கடகம் உங்களுக்கு பயணங்களில் வெற்றியும், பயணங்களால் உங்களுக்கு ஆதாயமும், வெளிநாடுகள் மூலியமான யோகங்களையும் தன வரவுகளையும் கொடுக்கும். அதே சனியுடைய பார்வை துலாமில் விழும்போது பிரச்சனைகள் ஓய்ந்து மன நிம்மதியை ஏற்படுத்தி உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய குறிக்கோள்களையும் லட்சியங்களையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலம் இந்த சனியுடைய பெயர்ச்சி 2020. ஸோ துலாம் அப்படிங்கிற ராசியை ஒரு ஓவரால் கன்க்ளூஷன் என்ன பண்ணலான்னா பாசிட்டிவ் சைடில் எடுத்துக்கலாம். ஆனால்
நான்காம் இடங்கிறது அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது சொல்லப்படுது. அப்போ அந்த நான்காம் இடத்துல சனி வரும்போது ஏதாவது இடையூறு கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா, உடலில் உள்ள நோய்கள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை வெளியே கொண்டு வரும், அதுக்கு சிகிச்சையை கொடுக்கும். ஏன்னா ஆட்சி பெற்ற சனி உங்களை கைவிடாது, உங்களுக்கு வந்து நிர்கதீஸ் கொடுக்காது, உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காது, இருக்கிற கஷ்டங்களுக்கு நிவர்த்திக்குண்டான வழியை காமிக்கும், மாற்று வழியை காமிக்கும், சில மருந்துகளால் உங்களுக்கு வந்து நிம்மதியை கொடுக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடைக்கும், அதிகமான நேரம் அதிகமான பொறுப்புகளை சுமக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும். இதுதான் அது கொடுக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸஸ். மற்றபடி எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைடு தான். வாகனம் வந்து பழசாக இருந்தால் பழுது பார்க்குற செலவை கொடுக்கும், இல்லை புதுசு மாற்றிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். இதெல்லாம் அந்த சனி கொடுக்கும். நலம், நல்லதே நடக்கும். குட் லக். ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி மந்த்லி இந்த மாத ராசி பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, புத்தாண்டு பலன், நியூமரலஜி, வாஸ்து சம்மந்தப்பட்ட எல்லா ப்ரோக்ராமும் ஒரே ஆப்பில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ சர்ச் பண்ணி உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் தேவையோ நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இனிஷியல்ஸுடைய ரிப்போர்ட்ஸ், ஒரு ஒரு பெயருடைய முதல் எழுத்து எதுவாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும், கம்ப்ளீட்டாக ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி அனைத்தும் ஹெட்லைன்ஸ் டிவி ஆப். lifehoroscope.in உங்களுடைய பர்சனல் ஹாரஸ்கோப் ஜென்ரேட் பண்ணோன்னா lifehoroscope.in போய் டவுன்லோட் பண்ணி, சாம்பிள் ஹாரஸ்கோப் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பர்சனல் ஹாரஸ்கோப்பை 72 pages கிளியராக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் மேட்சிங், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி தனியாக உங்கள் பர்சனல் சார்ட்டுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கரியர், உங்களுக்கு என்ன லக்கி ஜெம் ஸ்டோன், உங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கணுதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். துலாம் ராசி 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ துலாம் அந்த ராசிக்கு இந்த 2020 ஹோல் இயர் எப்படி வந்து பிளான் இருக்கும், எப்படி வந்து லைஃப் நல்லபடியாக ஒரு கரியர் லைஃபாக இருக்கட்டும் எல்லாமே என்ற டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல வந்து கரியர் எடுத்துப்போம். நீங்கள் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் 2020 இந்த சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் வந்து மாதம் ஒரு முறை ஒரு ஹவுஸை வந்து வேகமாக கடக்கக்கூடிய ஒரு கோல். சுக்கிரன் இந்த வருஷத்தை பொறுத்து 2020 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக கடந்து வரா இருக்கும். புதன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக நகர்ற, பட் சுக்கிரன் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கடந்து வரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. இது ஓரளவுக்கு நல்ல விஷயந்தான். இல்லை, இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, சனி இந்த முறை வந்து அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய இந்த நான்காம் இடத்துல சனி போகிறார். இந்த சனி நான்காம் இடத்துல போனாலும் சனியுடைய பார்வை துலாம்லேயே விழும். அங்கே துலாம் சனி உச்சம் பெறுற வீடு. அப்போ சனி எப்பெல்லாம் பலம் அடைகிறாரோ, ஒரு ஒரு ஹாரோஸ்கோப்பில் எப்பெல்லாம் சனி பலம் அடைகிறாரோ அப்போல்லாம் துலாமுக்கு வந்து ஃபேவர்னு அர்த்தம். ஸோ இந்த வருஷம் 2020 சனி வந்து வலுவான இடத்துல நான்காம் இடத்துல மகரமில் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் எடுக்கும் பொழுது துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய கெயின் இருக்குன்னு அர்த்தம், அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் இருக்குது. மெயினாக அவங்களுடைய கரியரில் ஒரு நல்ல ஒரு சேஞ்ச், ஒரு நல்ல மாற்றம் எதிர்பார்க்குறாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஒரு மாற்றத்தோடு ஒரு முன்னேற்றம் எதிர்பார்க்குறாங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வேலை நல்ல வேலையாக வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜாபாக கிடைக்கிறதுக்கும் சான்சஸை கொடுக்கும். குரு வந்து துலாமுக்கு வந்து நம்ம ஒரு மெயின் கன்சிடரேஷன் வந்து குரு கிடையாது. துலாம் அப்படிங்கிற லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, குரு அதுக்கு ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாரானா ஒரு மினிமம் பர்சன்டேஜ் தான். ஒரு குரு தசை நடந்தால் அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். இப்போ குரு தேர்ட் ஹவுஸில் மூன்றாம் இடத்துக்கு, இது வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, பலமான இடம் கிடையாது, இது மூணாவது வீடு ஒன்றும் வேலை செய்யலாம், ஒன்றும் கிடையாது. நாலில் சனி ஸ்ட்ராங்காக இருக்கார், மூணில் குரு ஆட்சியோடு இருக்கார். ஆட்சியோடு இருக்கிற குருவுடைய காலம் பலம் அதிகம். எப்போவுமே சுபகிரகம் வந்து வலுவான வீட்டில் இருந்து ஒரு அசுபகிரகமாக சனி துலாம் டீம், அதாவது துலாமுடைய ராசி அணிக்கு சனி வலுவான இருக்கும்போது கெரியரில் ஒரு கிளீன் த்ரூ தான் அது. இன்னொன்று குரு பார்வை 9 வேற விழும். இப்போது நீங்கள் அதர் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் எப்படி இருக்கும், இந்த துலாமுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் ஏதாவது ஒரு ஃபேவரபிள்ஸ் இருக்கானா? ஆக்சுவலாக பிஸ்னஸே ஒன்று ஸ்டார்ட் பண்ண வைக்கும். இப்போ துலாம் ராசியில் சில பேருக்கு ஐடியா இருக்கும், நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணால் என்ன. இதில் குறிப்பாக இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பண்ணிருப்போம். சுவாதியில் சித்திரை எதுவாக இருந்தாலுமே இந்த சனி தசை ஒரு வேலை இருக்குன்னு வச்சுருமே. இப்போ சனி தசை 25 வயசுலேருந்து ஒரு 40 சனி தசை தான் இருக்குது. இப்போ இந்த சனியுடைய மூவ்மெண்ட் தான் ஒரு மேஜரான மூவ்மெண்ட். நாலில் சனி வர்றார், சனி மகரம் வர்றார், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லை ஒரு ஜாபில் வந்து பெரிய சேஞ்ச், இல்லை பிஸ்னஸில் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்போடு பண்ணணும், பண்ண வைக்கும். அதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும், அதுக்கு கடன் கிடைக்கும். ஏன்னா குரு 3லேருந்து 9 பார்க்கறதுனால சப்போர்ட், இப்போ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸே சப்போர்ட் கிடைக்கும். இதெல்லாம் அந்த துலாமுக்கு வந்து ஒரு விசேஷமான ஒரு பலன் உண்டு. வீடு வாங்கணும் ரொம்ப நாளாக ஆசையாக இருக்குது. எப்படியாவது ஒரு வீடு வாங்கணும், கனவு இல்லும், ஃப்ளாட்டாவது வாங்கணும், சும்மா ஒரு 2 சென்ட் நிலமாவது வாங்கணும். இந்த துலாமுக்கு இந்த 2020 வாங்க வைக்கும். அதுதான் சனி நான்காம் இடம். அர்த்தாஷ்டம சனி ஆரோக்கிய தொந்தரவுகள் கொடுக்குமானா கொஞ்சம் கொடுக்கும், அது கொடுக்கும்னு கிடையாது, உடம்புல கோளாறு இருந்தால் வெளியே கொண்டு வரும், அந்தளவுக்கு இந்த சனி வேலை செய்யும். துலாமுக்கு திருமணம் எப்படி இருக்குது, திருமணத்துக்கும் இந்த கோள்களுடைய நகர்வுகளுக்கும் எங்கேயுமே சம்மந்தமே தெரியல. குரு பார்வை 3rd இடத்துல இருந்து பாருங்கள், 3, 4, 5, 6, 7
ஸோ குரு பார்வை ஏழாம் இடத்துல விழும்போது ஒரு சுபகிரகத்துடைய பார்வை. இது ஆக்சுவலாக துலாம் ராசிக்காரங்களை விட அவங்களுடைய கூட பிறந்திருக்காங்க பாருங்கள், அண்ணன் தம்பி இல்லை சிஸ்டர்ஸ் அக்கா தங்கச்சி, அவங்களுக்கு கல்யாணத்துக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க தலைமையில் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பலன்கள் உண்டு துலாமுக்கு. ஸோ மேரேஜை பொறுத்த வரைக்கும் இவங்களை விட இவங்க சார்ந்தவங்களுக்கு நிறைய ஃபேவர் இருக்குதுன்னு அர்த்தம். எஜுகேஷன் சனி நாளில், சனி நாளில் வந்தார்னா படிக்க முடியாதானா, அது படிக்க முடியாதுன்னு கிடையாது. சனி நாளில் இருக்கும்போது சில இந்த மெமரி படித்ததெல்லாம் ஞாபகம் இல்லை, இல்லை ஃபோக்கஸ் இல்லை, கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இல்லை, டைவர்ஷன் ஆகுது, அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும். பட் தொடர்ந்து ட்ரை பண்ணால் டெஃபினட்டாக அது நல்லபடியாக முடியும். ஏன்னா குரு மூன்றாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்குது, ப்ளஸ் பாயிண்ட் ஒரு சப்போர்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ஒரு சரியாக புரியலையா ஒரு ஒரு ஸ்டூஷன் போகலாம், ஒரு மாஸ்டர்ஸ் கிட்ட வந்து ட்ரைனிங் எடுக்கலாம், ட்ரைனிங் எடுத்து பண்ணால் பெட்டராக இருக்கும். துலாமுக்கு சைல்டு பர்த்க்கு எந்த விதமான கிரக தோஷமும் கிடையாது, யோகமும் கிடையாது, அது அவங்களுடைய பார்ட்னருடைய ஹாரோஸ்கோப்பை பொறுத்து இருக்குது. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கேர் எடுக்கலாம், ரொம்ப ரிஸ்க் எதுனா எடுக்கலாமானா அது வேண்டாம். மற்றபடிக்கு துலாமுக்கு இந்த 2020 பொறுத்த வரைக்கும் ஒரு கிளீன் ட்ராக் மூவ்மெண்ட் தான், ஒன்றும் பெரிய மேஜரான டவுன்ஃபாலோ இல்லை மேஜரான குழப்பங்களோ தடுமாற்றங்களோ கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் சொத்துக்கள் சேர்க்குற ஒரு வருஷமாக இருக்குது, நிறைய ஆர்வம் அதிகரிக்கும், நல்ல டூர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும், சந்தோஷமான வாழ்க்கை நிறைவாக கொடுக்கும். வாழ்த்துக்கள்.